எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
கோரிக்கை ரத்தம் தெளிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு தெளிச்சிரலான்னு. நல்ல காரியம் செய்யிறதுக்கு நாள் என்ன கிழமை என்ன போய் செய்யுங்கடா. உங்க ஆசீர்வாதம் மாமா. வர. வர மாமா. என்னப்பா ராத்திரி பகல்னு பாக்காம குடிச்சிட்டு இருக்கீங்க? காலங்காத்தாலே மறுபடியும் குடிக்கணுமா? இல்லம்மா, அப்பாவுக்கு மனசு சரியில்லை. அதுக்காக மக மகளையும் மறந்துட்டு குடிக்கணுமாப்பா? எங்களை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஐயோ இல்லம்மா, உங்களை நினைச்சுதாம்மா குடிக்கிறேன். அன்னைக்கு உங்க அம்மா செத்தம் போதே இந்த பாவி செத்துருக்கணுமா. இப்ப நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு அதத்தானம்மா. சரி வாங்க வந்து குளிங்கப்பா. அம்மாடே ஐயோ. அக்கா போயிட்டு வரங்க. ஆ சரிடா. தம்பி நில்லுடா. என்னக்கா? டிஃபன் பாக்ஸ் கூட இருக்காம போற. சரி பாத்து பத்திரம், படிப்புல கவனம் இருக்கணும். சரியா? உனக்கு அப்பா மேல கவனம் இருக்கட்டும், வரட்டா. சரி. வியாபாரமே அவளங்க. அநியாயம் பண்றீங்களே. இவனு உருப்படல நாசமா போவானுங்க. இன்னைக்கு மாமூல இல்ல தம்பி, என் வீட்டுக்கார ஆஸ்பத்திரியில இருக்காரு. அவருக்கு பணம் சேர்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஏது காசு, அடுத்த முறை வாங்க தரேன். ஆபரேஷன் பண்ற டாக்டர் எங்க அண்ணனே இங்க இருக்கும் போது பணம் கேக்குதான். பணம் போட்டனா பணத்தாடு. இவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. கூட 100 வாப்பா. மாமலடே ஏடியடா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்தை வந்து கேக்குறீங்களே தம்பி. குருவிக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? அதே தானா செஞ்சு. டேய், இப்படி வசூல் பண்ற நேரம் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கலாம்டா. தூ வெக்கமா இல்ல உங்களுக்கு. புர்ரா வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. பணத்தை வாங்கினவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருங்கய்யா. சரிங்க தம்பி. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு
என்னாலான உதவிங்க அது தம்பி ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி வரம் தருவாளே படபத்ர காளி வருவோர்க்கெல்லாம் அருள் தரும் கூலி நான் காணும் தெய்வம் நீ இன்றி போனா வேறது தெய்வம் இப்போ என்ன காரியம் பண்ற நீ புத்துக்குள்ள கைய விடுற பாம்பு கடிச்சா என்ன தெரியுமா உள்ள இருக்கிறது பாம்பு இல்ல அந்த ஆத்தாவோட அம்சம் உங்களுக்கு வேணா அது அரவமா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது அரவணைக்கிற அன்பு ஆத்தா யார் தாலியும் அனாவசியமா பறிக்க மாட்டா உங்க தாலி உங்ககிட்டயே வந்துருச்சு பாத்தீங்களா கட்டிக்கோங்க நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் பாம்பு கடிச்ச ரத்தம் வந்துருச்சு பாத்தியா இது பாம்பு கடிச்சு வந்த ரத்தம் இல்ல இந்த தாலியோட மொன குத்தி வந்த ரத்தம் ரொம்ப நன்றிமா இப்பதாமா எனக்கு புரியுது ஒரு நாள் என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ தாலிய காணிக்கையா உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிக்கிட்ட அத அம்மா ஞாபகப்படுத்திருக்கா இப்பதாமா எனக்கு புரியுது அம்மா தாயே இதுக்காக தான் எனக்கு இந்த சோதனையா அம்மா தாயே என்ன மன்னிச்சிருமா அம்மா பதிலாளி தாயே எந்திரிங்கக்கா தெரியவும் கூடாது டேய் விக்ரம் இப்போ நடக்க போற எல்லா விளையாட்டுல அரவிந்த் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க போறான் பசங்க எல்லாம் பீஸ் ஆக போறாங்க ஆமா விக்ரம் பீஸ் ஆக போற எல்லாத்தையும் ஃபர்ஸ்டா மாத்தி கட்டடா அதான்டா இந்த விக்ரம் வாடா போலாம் ஹே ஊ ஆல் தான்டி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பிரைஸ் வாங்க போறா ஏய் நிறுத்து நிறுத்து ஏன் ஆலா யார் டேய் அவ யாருனே தெரியாத மாதிரி நடக்கறியா எல்லாம் உங்களுக்கு தெரியும் டி சும்மா விளையாடாத யார் அவன் சொல்லு ஏய் அவன் பேரை நாம சொல்லி நீ கேக்கணும்னு ஆசைப்படுறியா அவன் பேரு அரவிந்த் போதுமா அரவிந்தா அவனா அவ எப்படி ஏன் ஆலானா ஹே காலேஜ்லயே அவன் தான் நல்லா படிக்கிறவன் பாக்குறதுக்கு அழகா இருக்கான் பழகுறதுக்கு பழமா இருக்கான் இதை விட வேற என்ன வேணும் நீயும் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற ஆளு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட் அதான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏய் இங்க பாருங்கடி உங்க கெமிஸ்ட்ரி தியரி எல்லாம் சுத்தமா ராங் நான் இன்னும் அவனை காதலிக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படியா காதல் என்ன கத்திரிக்காவா கடையில போய் வாங்குறதுக்கு இந்த அழகு படிப்பு எல்லாம் வெளியில தெரியும் அப்புறம் ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டேன் போடுப்பா எனக்கு படிப்புல ஃபர்ஸ்ட் வருது ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்குறது அதெல்லாம் முக்கியம் இல்ல இந்த வருஷம் காலேஜ் முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போகணும் என் குடும்பத்தை நல்ல மாதிரியா பாத்துக்கணும் அது மட்டும் இல்ல என் அக்காவை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவ சந்தோஷப்படுறத நான் பாக்கணும் அது போதும்ல எனக்கு உன்னோட ஆசையை நீ சொல்லிட்ட நல்லாதான் இருக்குது ஆனா அதுக்கு நீ ஒண்ணு செய்யணுமே என்ன செய்யணும் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நடக்க போற ஸ்போர்ட்ஸ்ல நீ கலந்துக்க கூடாது என் பசங்க மட்டும் தான் ஜெயிக்கணும் புரியுதா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட லீடர் எல்லாரையும் லீட் பண்ணி நடத்துவேன் புரியுதா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ற பதவி அதை மிஸ்யூஸ் பண்ணாத நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க தான் போறேன் ஜெயிக்க தான் போறேன் உன்னால என்ன முடிஞ்சா ஜெயிச்சுக்க போடா போ உன் குடும்பத்தை நீ நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுற தப்பு இல்ல ஆனா அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே பாத்துக்கிறேன்
ரெடி. ஏய் சம லக்கடி உனக்கு. நீங்கள் வாழ்க்கை என்னும் விளையாட்டிலும் பெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன், ஆண்டவனையும் வேண்டுகிறேன். இப்போது தலைவர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க என்னை அழைத்தமைக்கு நன்றி. ஓட்டப்பந்தயத்தில் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசு அரவிந்தன். பெண்கள் பிரிவுக்கு பரிசளிக்க வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொழிலதிபர் திரு சஞ்சீவ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். பெண்களுக்கான அனைத்து போட்டிகளிலும் முதல் பரிசு தேவி. என்ன இப்படி முடிக்கிற? இந்த மொழியெல்லாம் இருக்க கூடாது. இனிமே காதல் மொழிதான் இருக்கணும், சரியா? மச்சி, போர்ட்ஸ்ல தெரிக்க விட்டடா. இது என்னடா பெரிய விஷயம்? நான் எப்ப வின் பண்றதா, நீங்க தோக்கறது தான் சகஜம்டா. அரவிந்தா, ஸ்போர்ட்ஸ்ல உன்னை ஜெயிக்கலான்னு பார்த்தேன், ஆனா உண்மையிலேயே மனிதாபிமானத்துல ரொம்ப உயர்ந்தவன்னு காட்டிட்டடா. நீ தான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லீடரா இருக்கிறதுக்கு தகுதியானவன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. தேங்க்ஸ்டா. ஒரு குஜால கொடுப்பா. சீக்கிரம் சீக்கிரம் பாட்டு போயிடுச்சு. என்ன ஆட்ட ஆடுறாங்க? என்னடா தெரியா இல்லையா? செத்துட்டியா? இருக்கிறான்டா. தம்பி, தண்ணி அடிக்கும் போது யாருக்கும் பயப்படாத, தைரியமா அடி. அதை இவன் சொல்றான். பாடடே, மொத்தத்தை இவன் குடிச்சிட போறான். சீக்கிரம் குடிக்கணும்டா, வந்துட போறான்டா. கொடக்கல ஊத்து. ஐயோ, குடிக்கும் போது கன்றா இது குச்ச கும்னு இருக்கு. வெறும் பாட்டில் பாடா போன குடிய குடிச்சு ஏண்டா சீக்கிரம் ஜாவுறீங்க? குடிச்சு குடிச்சு ஓ ஈரலத்தா பறிச்சு வீங்கி போச்சுடா. நாளைக்கு நாளானைக்குள்ள மஞ்சள் சீக்கிரம் செத்து போயிருடா.
ஏ பாவாடா ஓபர கலச மாதிரி இருந்த வா மூஞ்சி இப்படி குடிச்சு குடிச்சு உறங்காட்டம் போயிட்டா நீயும் சீக்கிரம் மண்டை போட்டுடா ஐயோ அடே கோடையடி குமாரே ஏண்டா நீ ஒரு குழந்தை பச்சை மண்ணு மாதிரி வா மூஞ்சி உனக்கும் சீக்கிரம் பச்சை மட்டல்ல மேல பாசம் காட்டுறதுக்கு உங்கள தவிர வேற யாரா இருக்காங்க நீங்க மூணு பேரும் செத்து போயிட்டானா யாரோட ஆள் சேர்ந்து குடிப்பே டேய் நீங்க சாக கூடாதுடா நீங்க சாக கூடாதுடா இல்ல நான் சாக மாட்டேன்டா நான் சாக மாட்டேன் யாரு குடிக்க வந்து சாக மாட்டேன் தரங்க தொட மாட்டேன்டா தரங்க தொட மாட்டேன் சாக கூடாதுடா இந்த பாலா போன குடிக்கு எவ்வளவு நேரம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதுப்பா என்ன மாமா வாடி என் தங்கம் சரக்கி காலி ஆயிடுச்சா ஆமாடி தங்கம் அவளை அடிச்சிருக்கே உனக்கு பத்தாது உனக்காக தான் ஆசையா ஒரு ஆஃபே வாங்கி வந்திருக்கேன் அப்படியா என் தங்கம் என் மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம் அடுத்த வேலைக்கு ரெடி ஆயிடுச்சு ஹலோ மிஸ்டர் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் நான் அழகா இருக்கேன்னு வீடியோ எடுத்தான் அதுக்கு அவன பாராட்டணும் அடி பாவி உனக்கு ரசிக்க தாண்டி நான் இருக்கேன் அப்புறம் எதுக்குடி இந்த மாதிரி பொறுக்கலாம் உனக்கு என் மேல எவ்வளவு லவ்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீ பாஸ் ஆயிட்ட அப்பாடா போடா இனிமே யாருகிட்டயாவது இப்படி நடந்துகிட்ட மவனை அப்புறம் நடக்கறதே வேற நீ யாரு என்ன கேக்குறதுக்கு அவளே அவளை ரசிக்கிறது தப்பு இல்லன்னுடா பெருசா வந்துட்டான் டேய் டேய் அவன் என் லவ்வர்டா அவன் கேக்குறதுக்கு எல்லாம் உரிமையா இருக்கு மரியாதையே இங்க இருந்து போயிடு இல்லனா அவ்வளவுதான் போடா ஏய் நீ ரசனை பத்தி பேசணும்னா நான் பயந்தே போயிட்டேன் ஏய் விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா அளவில்லாம காதலிக்கிறதும் அளவில்லாம காதலன தவிக்க விட்டு ரசிக்கிறதும் தான் காதல் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு ஓ நல்லா சொன்ன காபி குடிக்க நேரம் படாது போடா போய் சரக்கு எடுத்துரு கிண்டலா காக்டெயில் குடிக்கிற நேரத்துல காபி எடுத்துட்டு வரா போடா போய் எடுத்துட்டு வாடா சரிங்க தம்பி உட்காருங்க என்னன்னு தம்பி நம்ம கோரிக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கோரிய எப்படி அமுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவன் வந்து மூட் அவுட் பண்ணிட்டான் அப்படியா அட்லீஸ்ட் போட்டாவது உள்ள போனாதானே நம்மளால கோரிய பத்தியே பேச முடியும் அத பத்தி பேசத்தானே நான் வந்திருக்கோம் சரி பேசிடுவோம் முதலாளி அண்ணே சிந்திக்கிறதுக்கு சரியான மருந்து வந்துருச்சுனே என்னன்ன காலேஜ்ல இருந்து நானே வீட்டுக்கு வந்துற போறேன் நீங்க எதுக்கு அங்கலாம் வந்து கூட்டிட்டு வரீங்க இங்க வர தேவி அப்பாவும் சித்தப்பாவும் நம்மள கவனிக்கிறதே இல்ல உன்ன நான் தானமா பாதுகாக்கணும் பசங்க வந்துட்டாங்க போல இருக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க இங்க பாத்தியாமா இன்னைக்கு வேதாளங்க சீக்கிரமா முருங்கை மரம் ஏறிச்சு போல இருக்கு நீ அந்த பக்கமா போக வேணாமா நீ முதல்ல உன் ரூமுக்கு போ அண்ணே நீ ரொம்ப பசங்களுக்காக பயப்படுறனே என்னப்பா பண்றது ஏன் புள்ளிங்களாச்சே பாசம் அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது பாவத்தை மறைக்கலாம் பாசத்தை மறைக்க முடியுமா வான்னு சொல்றல்ல அந்த பக்கம் போயிரலாம் அப்பதான் நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க மூளையில போய் முக்காடு போட்டு உட்கார்றது ஆம்பளை கழகா நடுவுல உட்கார்ந்து கம்பீரமா பேசணும் அதானே ஆம்பளை கழகு நீ என்ன உண்மையா தான லவ் பண்ற அப்புறம் என்ன இங்கே உட்காரு இப்ப பாரு தாத்தா பாட்டி அப்படி என்ன ஒருத்தர் கண்ணல ஒருத்தர் தேடுறீங்க பாப்பா காதல்ங்கறது வயசை பொறுத்தது அல்ல மனசை பொறுத்தது நாங்க இன்னைக்கு நேத்து காதலிக்கலாமா 45 வருஷமா காதலிக்கிறோம் அவ கண்ணுல ஏன் இதயத்தையும் ஏன் கண்ணுல அவ இதயத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோமா ஏன் நீங்க வீட்ல பாத்துக்கிறதே இல்லையா இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகல ஆனா இன்னும் நாங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கோம் என்னமோ ஜாதியா அந்தஸ்தான் அந்த பொருத்தம் எங்களுக்கு இல்லையா
எங்களை பெத்தவங்க இத சொல்லி எங்களை பிரிக்க பார்த்தாங்க. அந்த ஜம்பம் எல்லாம் எங்க கிட்ட பலிக்கல. கல்யாணத்துக்கு தான் எங்களுக்கு தடையே தேவர. காதலிக்க தடை இல்ல இல்ல. இப்பவும் காதலிப்போம். எப்பவும் காதலிச்சிட்டே இருப்போம். என்ன செல்லா? ஆமாங்க. செல்லா? என்னங்க? தேவி இந்த மாதிரி நிலமை நமக்கு வந்துட்டா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காதடா. உன்னை இழுத்துட்டு ஓடி போய் தாலி கட்டிக்க மாட்டேன். சார். சார். என்ன சாப்பிடுறீங்க? ரெண்டு காஃபி ஆனா உடனே கொண்டு வராதீங்க. ஓகே மேடம் தேங்க் யூ. விட்டு கொண்டு சென்று போறவளே முகவரி சொல்லி விட்டு போனால் என்னை வென்று விட்டு கொண்டு சென்று போறவனே ஏ முகவரி தார வந்தால் என்ன உன்னோட தொலைபேசி நான் தேடி அலைந்து விட்டேன் கொண்டு சென்று போறவளே முகவரி சொல்லிவிட்டு போனால் என்ன ஐஸ்வர்யம் உண்டாக போகுது ஐஸ்வர்யம் உண்டாக போகுது மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு உங்களுக்கு தெரிய போகுது கிடைக்க போற செல்வம் எல்லாம் ஒரே இடத்துல புதஞ்சு கிடக்குது
அது ஐயா மாருங்க சீக்கிரமா கண்டுபிடிக்க போறீங்க இத நரஞ்சல்ல ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்ன ரகசியம்டா அது என்ன சொல்றா ஒண்ணுமே புரியலையே ஐஸ்வர்யன்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கின்றது இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஒரு பவும் தங்கமோதிரம் காத்திருக்கின்றது இந்த போட்டியில் பங்கு பெறும் வீரர்கள் அனைவரும் வரிசையாக வந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா சால்னா கடை கடனை அடைச்சிட்டு ஜாலியா இருப்பேன் எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா சொப்பன சுந்தரி கிட்ட நான் வாங்கின 20,000 ரூபாய கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு ஊட்டிக்கு போயிருவேன் ஆமா எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா இவங்க ரெண்டு பேரையும் ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்துல படுக்க வச்சு சாவடிச்சிட்டு 20,000 ரூபாய் எடுத்துட்டு ஏண்டா நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல எண்ணத்துல மைண்ட் வாய்ஸ் குடுக்குறோம் நீ மட்டும் கெட்ட எண்ணத்துல குடுக்குறியா டேய் 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 உடுடா உடுடா முதல்ல பந்தயத்துல சேர்ந்து மோதத்தை ஜெயிக்கிறோம் 20,000 ரூபாய் அல்றா ஆனா ஒரு கண்டிஷன் என்ன நீ ஜெயிச்சானா எனக்கு 1,000 ரூபாய் குத்துறணும் நீ ஜெயிச்சாலும் எனக்கு 1,000 ரூபாய் குத்துறணும் நான் ஜெயிச்சா உங்க ரெண்டு பேருக்கு 1,000 ரூபாய் குடுப்பேன் ஆசை 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 நீ ஜெயிச்சா மட்டும் நாங்க ஆளுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கணும் ஆனா நாங்க ஜெயிச்சா ஆளுக்கு 500 தான் கொடுப்பேன் நல்ல ஓசில ஓம வளக்கலாம்னு பாக்குறேன் முதல்ல ஓடி ஜெயிக்கிற வழி பாப்போம் வாங்கடா வேற வேற இங்க பக்கம் வாங்கடா இங்க பக்கம் வாங்கடா ஐயா நீங்களுமா இதுல ஓடி ஜெயிக்க போறீங்க ஓடி போய் ஜெயிச்சு ஒரு பவுன் மோதிரத்தை வாங்கி ஓடி போன என் பொண்டாட்டிய மறுபடியும் கூட்டிட்டு வந்து ஒன்னா சேர்ந்து நாங்க குடும்பம் நடத்தோம் என்ன தும்சம் தும்சமாயிட்டீங்க எந்திரிக்க ஓடுங்கடா ஓடுங்க நீங்க முன்னாடி ஓடி பரிசு வாங்குறீங்களா நான் பின்னாடி ஓடி பரிசு வாங்கினா பாக்குறேன் பயப்படாதரா கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் பின்னாடி பாரு யாருமே இல்ல ஆமா ஆனா இருந்தாலும் என்னமோ நம்மள தடுக்குதே ஆமாண்டா இங்க இங்கட இங்க பாருங்க வரக்கு வேணுமா நாங்க ஓட்ட பந்தியத்துல வேகமா ஓடி போய் ஜெயிச்சு மோதிரம் வாங்கி போட்டுக்கு போறோம் அடுத்து என்னது இது ஏஸ் குதிரைக்கு ஒருத்தர ரம்முடா இத சாப்பிட்டா எல்லாருக்கும் முன்னாடி போய் மோதிரத்தை வாங்கிக்கலாம்டா வாணா எங்களுக்கு வாணவே வாணா டபா நாங்க ஓடி போய் தான் வாங்குவோம் நாங்க சாங்கடா ஓடலாம் மட்டாயிட்டாங்க பாடிச்சாங்க மோதிரத்தை கேளுக்கு மாமா சோக்கா வர்ற மாமா உன்னை நம்பவே கூடாது ஆறு மணி ஆச்சு எந்திரிங்கடா கடவுளுக்கும் அது தெரியும் ஏதுரவா ஏண்டா ஓட்ட பந்தயத்துல நான் ஓடி ஜெயிச்ச பண்ணா ஏண்டா இப்படியா குடிப்பீங்க ஏண்டா குடிகார மூதேவிங்களா ஏண்டா கல்லுண்டா எத்தனை தரம்டா எழுப்புறது ஏண்டா பாவாடா ஒன்னே எத்தனை தரம்டா எழுப்புறது சாரிப்பா சரி சரி
தெரியாம எப்படி அர்ச்சனை பண்றது இருக்கிறதுலயே நல்ல நட்சத்திரமா பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப நல்ல கோத்திரம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் புரியலப்பா. சரி, துளசின்ற பேருக்கே அர்ச்சனை பண்ணுறேன். இந்தாப்பா அர்ச்சனை செஞ்ச துளசி. ரொம்ப நல்லது சாமி. இந்த துளசி ரொம்ப புனிதமானது, அதனால இதை நான் என் உயிராக வச்சு பாதுகா. சரிப்பா, யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணோம்? சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த அம்மன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிமா. துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இந்த துளசி பேருக்கு அர்ச்சனை பண்ணல, என் மனசுல இருக்கிற இந்த துளசி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இது இடம் இல்ல. நான் வர. ஏம்பா தம்பி, என்ன அந்த பொண்ணைய அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற? நான் எனக்காக அந்த பொண்ணை பெத்தவங்கள்ட்ட போய் பொண்ணு கேட்கலான்னு இருக்கேன். ஆமா, அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிச்சிட்டாள? சம்மதிப்பான்னு நினைக்கிறேன். இவங்க குடும்பம் சரியில்லாத குடும்பமாச்சே. ஆனா இந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. அம்மா, ஏம்மா அம்பாளோட சன்னிதானத்துக்கு வந்துட்டு மனசு சஞ்சலப்படக்கூடாது. நான் சஞ்சலப்படுத்திக்கல சாமி, சாவ நினைச்சு நான் வருத்தப்படல. சாவ நினைச்சா என்னமா சொல்ற சாமி? அந்த பத்ரகாளி தாயே என்ன கைவிட்டுட்டா, இதுக்கு மேல நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? என்னமா சொல்ற, இந்த அம்மா உன்னை கைவிட்டாளா? ஏம்மா அப்படி சொல்ற? இந்த பாருமா, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் தன் கருணை கண்ணால கைவிடாம காப்பாத்துறதாம்மா இந்த அம்மா. அவளை போய் இப்படி நினைக்கிறியே, நீ வெளியூர் பொண்ணு நினைக்கிறேன். ஆமா சாமி, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் எனக்கு கருத்தரிக்கல. அந்த கருவறையில இருக்கிற ஆத்தாவும் என் மேல கருணை வைக்கல. நிறைவேறாம போனது இல்லம்மா. அவ்வளவு சக்தி வாய்ந்தவளம்மா இந்த பத்திரகாளி. மனசார வேண்டிக்கிறவங்களை மறக்காதவ இந்த அம்மா. குழந்தை வர வேணும்னாலும் சரி, தன் குறைகள்லாம் தீரணும்னாலும் சரி, இந்த அம்மா கிட்ட முறைப்படி வந்து பூஜை பண்ணி வணங்கினா அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்மா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவம்மா இந்த பத்திரகாளி. அதே நேரம் தீயவர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவா. இந்த கோயில்ல பொங்கபாலின்னு ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்குல தீயவர்களை அடையாளம் காட்டுவா, அழிச்சும் காட்டுவா. அதே சமயம் அம்மா, நீ இல்லாம எனக்கு யாருமா? நீதான் கதின்னு அவ காலில் விழுறவங்களை அரவணைப்பா. அவ கண்ணை பாருமா. நம்ம பத்திரகாளி இருக்காளே, தீயவர்கள் கண்ணுக்கு பயங்கரமா காட்சி தருவா. உன்ன மாதிரி நிர்கதியா நிற்கிற அபலைகளுக்கு அன்போட காட்சி தருவம்மா. போம்மா, உள்ள போய் அவகிட்ட ஓ மனக்கவலையெல்லாம் சொல்லி உறுதியா நில்லு. உன்னோட உண்மையான பக்தியால உன் கஷ்டமெல்லாம் விலகும். சரிங்க, ரொம்ப நன்றி சாமி. போமா. அம்மா, நீச்சேரி ஊரில் வாழும் காளியே, மேலான சக்தி உள்ள தேவியே. நீச்சேரி ஊரில் வாழும் உள்ள தேவியே.
சாமிங்க நீங்க எதை செஞ்சாலும் நாங்க கேட்கப்படாது நீங்க இப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நல்லாருன்னு சொல்றீங்களா இல்ல நாசமா போன்னு சொல்றீங்களா எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டதே நடக்கணும் நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் எல்லாரும் என்ன கைவிட்டீங்க இருந்தாலும் உங்க மேல நான் கோபப்பட மாட்டேன் ஏ மனசால நான் ஒரு பட்டமரம் பட்டமரத்துக்கு கோவம் வருமா வராது கையில கத்தி சூளாயுதம் இதெல்லாம் வச்சிட்டுக்கிறீங்களே எதையாவது ஒண்ணு எடுத்து என் நெஞ்சில குத்தி கிழிச்சு கொண்டுட வேண்டியதுதானே ஏன் வச்சிட்டுக்கிறீங்க என்ன உயிரோட வச்சிருந்து துன்பப்பட்டு சாகிறத நீங்க ரசிக்கவா ஐயோ அடி பாவி கமலா சாமிகளுக்குத்தான் என் மேல கோபம்னா உனக்குமா என்ன ஏண்டி இப்படி பாதி விட்டுட்டு போயிட்ட இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட புலம்புறேன்னா நம்ம புள்ள நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்படுற தகுதிக்கு மேல ஆசைப்படுறீங்களோ தலைக்கு மேல வெள்ள வந்து அடிச்சிட்டு போறீங்களோ ஒண்ணுதான்னு உனக்கு தெரியும் இல்ல இதெல்லாம் ஏண்டி நம்ம பிள்ளைகிட்ட நீ சொல்லக்கூடாது நம்ம பையன் இருக்கல அவன் மட்டும் என்ன நேர நேரத்துக்கு வர்றானா மணி என்னாவது இன்னும் வரல நான் கேட்க முடியல கண்ணால பாக்குறதையும் காதால கேக்குறதையும் வச்சு எந்த முடிவு பண்ணாலும் குழப்பம்தான் உண்டாகும் வாங்க சாப்பிடலாம் ஆளுக்கு 80 ரூபாய் போட்டு துட்ட சேர்த்து வச்சுக்கிறோம் நேரம் ஒயின் ஷாப் போறோம் சரக்கு வாங்குறோம் அவன் வரத்துக்குள்ள கடகடகடன்னு அடிக்கிறோம் இல்ல எல்லாத்தையும் விட்டுருவோம் எதெல்லாம் விட போறோம் ரயில் விட போறோம் பஸ் விட போறோம் ஏரோப்ளேன் விட போறோம் சரக்க போட்டு விட்டுருவோம்டா கூட சரக்க ஓபன் பண்ண உடனே அந்த மெய்யப்ப மோந்துகிட்டே வருவான் அதுக்குள்ள முடிச்சிடணும் எதை முடிச்சிடணும் ஒருத்தர் இவனை முடிக்கணும்டா ஏய் எங்க டீம்ல நீ வேணா போடா ஓகே நான் மெயின் டீம்ல சேர்ந்துறேன் உக்கறா வேறையில உக்கறா வேணாடா நீ எங்க டீம்ல இருந்துக்க அவன் ஒருத்தரே எங்களால சமாளிக்க முடியல நீ அவன் கூட சேர்ந்துட்டினா உங்க ரெண்டு பேத்தை எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியாதுடா நண்பே நண்படா ஏய் அப்ப நான்டா எவன்டா எவன்டா நாங்கள சரக்கடிக்கு போறது இல்ல காசு இல்ல விட்டுட்டோம் விட்டுட்டோம் விட்டுறோம் நிறுத்துடா எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்குன்னு இப்ப யாருடா சரக்கு வேணும் இப்ப நான் ஃபுல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டேன் நான் உங்ககிட்ட சரக்கு கேட்க வரல டேய் கோடையடி குமார் ஒரு பெரிய இடத்துல ஒரு பஞ்சாயத்துக்கு போறேன் அதுக்காக உங்களை கூட்டிட்டு போக வந்தேன்டா ஏப்பா சரகு வாடா ஒண்ணு வாடா நீ சின்ன பஞ்சாயத்து கூட்டு போனாலும் எங்க கழுத்து கத்தி வந்துடும் பெரிய பஞ்சாயத்தா போங்கடா நீங்க போற என்னடா அந்த பெரிய இடத்துக்கு நான் போறேன்டா நாயத்தை கேக்க நான் போறேன்டா ஏ அப்படி பாக்குற ஏ வலி குழுறான்னு பாக்குறியா வாழ்க்கையில பொண்ணுங்க தான் வலி குழு கூடாது நான் சொல்றது கரெக்ட் தானே போதைக்காரன் எதை சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு அவன் குழந்தை மாதிரி அவனுக்கு பொய் பேச தெரியாது நான் உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன் உன்னை பார்த்து மனுஷனுங்கெல்லாம் வந்து தலையில கொட்டிக்கிறாங்க ஆனா சில பேரு உன் மேலேயே ஏறி உக்காந்துக்கிட்டு உன் தலையிலேயே கொட்டுறாங்க ஆசாமிங்கெல்லாம் அடுக்குமாடி கட்டி ஏசியில குடியிருக்கிறாங்க ஆனா எங்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிற சாமி நீ இப்படி வேகாத வெயில்ல காஞ்சி கரேன்னு இருக்கிறியே நீ எப்படி ஏன் பஞ்சாயத்து தீப்ப நான் வேற ஆள பாக்குறேன் உனக்கு அப்ப நீ எனக்கு மகன் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணா பிச்சு போடுவோம் பிச்சு வாங்க போலாம் நம்ம வீட்டுக்கு போலாம் அதுப்பா எந்திரிங்க போலாம் என்னடா காலேஜே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு உள்ள ஓடிட்டு இருக்கானுங்க பொண்ணும் கூட போயிட்டாங்க எதுக்கு ஓடுறாங்க தெரியலையே திவ்யா இவனை நோட் பண்ணி கொடி தம்பி உன் பேர் என்ன துலுக்கானம் துலுக்கானமா பேர்லயே கிக்கிலியே போ போ நீ ரிஜெக்ட் அடுத்த ரோமியோ பார்க்கலாம் ஏய் வாங்கடி நீங்க தான் முதல் லவ் அப்படி ஏதாவது தோணுதடி முதல் லவ்வா
அப்படினா நீ ரெண்டாவது லவ்க்கு கூட ஆசைப்படுவல்ல நீ ரிஜெக்ட் போ 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 இவன் என்ன சொல்றன்னு பார்க்கலாம் கொடில நல்லதா இருக்கு உன்னை இந்த பொண்ணாவது லவ் பண்ணிருக்கல இதுக்கு முன்னாடி நான் இதுவரைக்கும் எந்த பொண்ணை லவ் பண்ணலங்க இதுக்கு முன்னாடி உனக்கு எந்த பொண்ணு மேலயே லவ் வரலனா நீ லவ் பண்றதுக்கு லாகி இல்ல நீ ரிஜெக்ட் கிளம்பு கிளம்பு உன் கதை என்ன இதுவரைக்கும் நான் 12 பேரை லவ் பண்ணிருக்கங்க அப்புறம் ஏன் இந்த இன்டர்வியூக்கு வந்த 13வது அவங்களை ட்ரை பண்ணலாம் ஓ சோ 13வது என்ன லவ் பண்ண போறியா அப்ப அந்த 12 பேரையும் என்ன பண்ண போற ரிஜெக்ட் பண்ணிடுவேன் ராக் நீ லவ் பண்றதுக்கு பொண்ணுங்க என்ன அவ்ளோ சீப்பா நினைச்சியா நான் உன்னை ரிஜெக்ட் பண்றது மட்டும் இல்ல இனிமே எந்த பொண்ண உன்னை செலக்ட் பண்ண கூடாதுன்னு சாபம் விடுற போடா அடுத்தால பாரி உன் பய டேட்டாவ பாத்த ஒரு பல்ல போன பாட்டிய கூட நீ சைட் அடிச்சியாமே அட பாவி அந்த பாட்டியோட புருஷன் கூட உன்னை தடியால அடிச்சாராமே இதுல வெக்கம் வேற இவன் எங்க அப்புறம் மெச்சா இருக்குறது இவனுங்க தானே லைன்ல நிக்க சொல்லு லைன்ல நில்லுங்க தேவி என்ன கூத்து இது போங்கடா கூத்தாடுறதுக்கு நான் என்ன அந்த காலத்து பொண்ணா இந்த காலத்து காலேஜ் பொண்ணு ஃபேஷன் ஷோ நடத்தி அழகான பொண்ணுங்களை செலக்ட் பண்றது இல்லையா அதே மாதிரி தான் நானும் பசங்களை வச்சு ஃபேஷன் ஷோ நடத்தி என்னோட அடுத்த ஆளு யாருன்னு செலக்ட் பண்ண போறேன் தட்ஸ் ஆல் டேய் நீ கூட வா வயசு என்ன ஏத்து வந்துச்சு தூ என்ன கருமமோ அவசியம் வெடிச்சிடும் நீ இப்படி பண்றதெல்லாம் நான் உண்மைன்னு நினைச்சிட்டேனா ஏ இதயம் சட்டுன்னு நின்றோம் சாரி டா நான் உன் மேல இருக்கிற லவ் ஸ்ட்ராங் பண்றேன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அரவிந்த் என்னைய மன்னிச்சிடு தேவி தான் என்ன இப்படி நடிக்க சொன்னா அண்ணே டேய் இங்க எதுக்கு வந்தீங்க அண்ணே ஊருக்குள்ள யாரை வர சொல்லுது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வேலை கோரல தான்டா இங்க இருக்கறா வந்தீங்க டேய் போங்கடா என் பொண்ணு இருக்கா பையன் இருக்கா மாமா இருக்காரு போங்கடா போங்க ஒரு முக்கியமா தொலைங்கடா போங்கடா போங்கடா போடா டேய் போடாடா டேய் போங்கடா இங்க ஏன்டா வந்தானுங்க ஒண்ணுல மாமா அவங்கள அனுப்பி வச்சிட்டேன் சரி போங்க போங்க சரிங்க மாமா சரிங்க மாமா எங்க போறப்பானுங்க இங்க தான் இருக்கீங்களா நீங்க மாட்டீங்களா மாப்பிளங்களா இன்னைக்கு வர்றேன் இவனுங்களும் ஏதோ ஒரு பிளானோட தான் இருப்பானுங்களாட்டுங்குது பாத்துருவோம் ஏன்டா இப்படி குழந்தைங்கள தலைகீழா படுக்க வச்சிருக்கீங்க அட போடா குழந்தைங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிருச்சு கையில 10 பைசா கூட இல்ல இங்க பாரு எந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம் பாரு டேய் 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 இன்னைக்காவது உன் காசுல சரக்கு வாங்கி கொடுடா நானா டேய் டேய் எத்தனை நாள் எங்களை ஏமாத்தி சாப்பிட்டு இருப்ப இன்னைக்கு ஒரு நாளாவது சைடா ஏதாவது சைடா சைடா டேய் மூணு பேருமா சேர்ந்துகிட்டு ஒரே மாதிரியா பேசுறீங்களே எப்படா ஏண்டா கடறோன்டா நீயே சொல்றா ஒரு பஸ் ஓட்ட தெரியாதவன போய் பஸ் ஓட்ட சொன்னா எப்படா அவன் எதிரியாவது இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவான் பாவாட மரையார தெரியாதவன மரையார சொன்னா எப்படா கீழே விழுந்து செத்துருவானே அடே கோடையடி குமார் நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம் சரக்கே வாங்கி கொடுத்து பழக்கம் இல்லாத என்ன சரக்கு வாங்கி கொடுத்து சொன்னா எப்படா அதெல்லாம் சொல்ல போற எப்படா பிஸிடா ஒரு தேவதை வந்து விட்டால் லல்லல்லா நீதான் காசுக்கு நான் எங்கடா போவேன் ஏப்பா எங்கயாவது போய் ஏற்பாடு பண்ணுப்பா டேய் என்கிட்ட தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல நான் பணத்தை எங்கடா தேடுவேன் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் நான் பணத்தை எங்கே தேடுவேன் மிதுபா
இதெல்லாம் அந்த காலத்துல என்எஸ் கிருஷ்ணன் பாட்டாரு, புதுசா வேற பாட்டு பாடு. வேற பாட்டு தானே? இப்ப பாரு, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். போடு. சக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு புட்டு நீ கிடக்குற சக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு புட்டு நீ கிடக்குற கட்டிய பொண்டாட்டிய ரோட்டுல தான் புலம்ப விட்டேன் குழந்தை குட்டிகளை பசியில தான் தவிக்க விட்டேன் கட்டிய பொண்டாட்டிய ரோட்டுல தான் புலம்ப விட்டேன் குழந்தை குட்டிகளை பசியில தான் தவிக்க விட்டேன் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற மறுநாள் டீ குடிக்க காசு இல்லாம தவிக்கிற ஜிங்குன்னா ஜிங்குதான் ஜிங்கலங்கடி ஜிங்குதான் ஜிங்குன்னா ஜிங்குதான் ஜிங்கலங்கடி ஜிங்குதான் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற காலடியில அளவில்லா செல்வம் குமிஞ்சு கிடக்கு, அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதுக்கு உண்டான விலைய கொடுக்கணும். அதுக்கு என்ன சாமி செய்யணும் சொல்லுங்க? மொத்தத்துல அந்த புதையல் எங்களுக்கே கிடைக்கணும். ஆமா சாமி, கண்ணி கழியாத இளம்பன் ஒருத்திய காளிக்கு நரபலி கொடுக்கணும். நரபலியா? அதத்தான் அந்த குடுகுடுப்பக்காரன் சொல்லியிருக்கான். எவ்வளவு சீக்கிரம் காளிக்கு காணிக்கைய தயார் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு புதையல் கிடைக்கும். சரிங்க சாமி, நரபலிக்கு தேவையான பொண்ணை தயார் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். சரி ஆகட்டும். கோயிலுக்கு நடந்தே வரேன்னு வேண்டி இருக்கையா, ஏதாவது உதவி பண்ணுங்கயா. நீடா பாக்கெட் கூட இல்லையே,
ஐயோ என்னடா இது சாமி கேக்குறாரு ஜோபில ஏதோ இருந்தது டேய் போலாண்டா புண்ணியண்டா சாமிடா அதெல்லாம் சாமிக்கு போட்டா கிடைக்கும்டா சொன்னா கேளுங்கடா போயிடா ஐயோ பணத்தை தட்டி விட்டீங்களேயா 50 100 150 200 250 300 500 550 ஐயோ சாமிக்கு சேர வேண்டிய பணத்தை இப்படி தட்டி விட்டீங்களேயா கோயந்தா கோயந்தா ஐயோ என்ன நடக்க போகுதோ பணம்தான் கோயிந்தா கோயிந்தா திருப்பதி தாண்டி ரொம்ப தூரம் நடந்து போற கோயிந்தா 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 போடு கோயிந்தா 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 திதி பாய்கிற கோயிந்தா கொஞ்சம் கோயிந்தா கோயிந்தா இந்த கோயிந்தா மாட மூணு நாளை குடிக்கலாம்டா வாடா வாடா எங்க மேல உனக்கு கோயிந்தா கோயிந்தா உண்டி மூணுத்தையும் பிரிக்கிறோம் மூணா பங்கு போடுறோம் மூணு பேரு ஷேர் பண்ணிக்கிறோம் சரியா கோயிந்தா மாஸ்டர் கோயிந்தா மாஸ்டர் மாஸ்டர் கோடையடி குமாரு டே கல்லுண்ட ஐயோ பாவாட உங்களுக்கு எப்படா மனசு வந்தது என்ன விட்டுட்டு போறதுக்கு இந்த உலகத்துல கொள்ளையடிக்கலாம் கொலை கூட பண்ணலாம் அவனுக்கெல்லாம் அந்த ஜென்மத்தோட தீர்ந்துச்சு சாமி ஏமாத்துறவனுக்கு மூணு தலைமுறைக்கு பாவாடாடி என்ன கேட்டு ஓடுங்கடா ஓடிட்டாங்கப்பா போயிட்டாங்களா எவருடாப்பா உங்ககிட்ட நடிக்க வேண்டியது இருக்குது எப்படியோ இன்னைக்கு பொழப்பு ஓடிடுச்சு அங்க பாருங்க ஏ அதுங்க ரெண்டும் எப்படி கொஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி உனக்கு வேணுமா சி போங்க நான் அதுக்கு சொல்ல வரல அதுங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட நமக்கு இல்ல இல்ல இந்த சமுதாயத்துக்கு பயந்து மறைஞ்சு மறைஞ்சு பேச வேண்டியதா இருக்கு அதுதான் சொல்றேன் என்ன துளசி இது கெட்ட செயலை செஞ்சாதான் மத்தவங்களை பார்த்து பயப்படணும் காதல் செய்யறதுக்கு கூட வா பயப்படணும் அதுக்கு இல்ல நாலு பேர் நம்மளை இப்படி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஊர் உலகத்தை பத்தி நமக்கு கவலை இல்ல நாம தான் கரெக்டா இருக்கணும் நீ எதுக்கும் பயப்படாத யாரும் அந்த பொண்ணு அண்ணே நம்ம கோயில் பூசாரி மெய்யப்பனோட பொண்ணுனே அது பூசாரி பொண்ணா அது பேசாம நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நம்ம பரம்பரையில ஒருத்தன் கூட இப்படி தகுதிக்கு குறைவான இடத்துல கால் வச்சது இல்லனே ஆனா இப்ப உங்க பையன் அதை செஞ்சுட்டான் எப்படி யோசிச்சாலும் என்னால ஏத்துக்க முடியலனே நம்ம பரம்பரை கௌரவத்தை எப்படி நம்ம தான் காப்பாத்தணும்
அதுக்காக எதையும் இலக்க தேவைக்கூடாது. அதுக்காக இப்ப என்னடா பண்ணலாங்கிறீங்க? பேசாம ரெண்டு பேரும் தூக்கிடலானே. ஏய், அவங்க என்னோட மகன்டா. அதனாலதான் தொந்தரவு. அண்ணே, எல்லா விதத்திலயும் உங்க பையன் நமக்கு இடைஞ்சலா தானே இருக்கான். ஒரே வழி அதுதான் நல்ல வழி. ஆமா, அந்த மந்திரவாதி ஒரு விஷயம் சொன்னால. ஆமாண்ணே, ஒரு கண்ணி கலையாத தலைச்ச முன்னா பார்த்து நரபலி கொடுக்க சொன்னா. அது ஏன் நம்ம சரவண காதலியா இருக்க கூடாது? ஓ, சரவணனோட காதலும் சேர்ந்து செத்துரும்ன்றீங்க? அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. சூப்பர். அப்ப உடனே நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லு. ஓகேண்ணே. வாங்கடா. துளசி. அப்பா. ஆ, ஏமா லேட்டு? இல்லப்பா, கம்பெனில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியாமா? அது அப்பா தடிக்கிறாடா, தூக்குடா அவளை. அம்மாடி, என்ன விடுங்க துளசி. அம்மாடி, ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ போன் கட் ஆயிடுச்சு. ஐயோ, டே தம்பி அரந்தா வாடா, அக்கா ஏதோ ஆபத்துல மாட்டிட்டா. ஐயோ, என் கதிரா போய் சட்டையை போட்டுடா. இந்த பக்கம் எது போயிருப்பாளா? காணோம்ப்பா. சரி போங்கடா, போங்கடா, போய் பாருங்க அந்த பக்கம். ஐயா ஐயா, எங்க அக்கா அந்த பக்கம் பாத்தீங்களா? நான் பாக்கல. ஐயா வாடா. ஐயோ அம்மா, ஐயா பொண்ணு பாத்தீங்களா அந்த பக்கம்? எங்கயுமே காணண்டா, என்னடா பண்றது? அம்மா, ஐயா பொண்ணு தொலைச்சி இந்த பக்கம் பாத்தீங்களா? நான் பாக்கலீங்க. ஐயோ ஐயா, இந்த பக்கம் எங்க அக்காவை பாத்தீங்களா? இந்த பக்கம் வரலையேப்பா. ஐயோ அம்மா, ஐயா பொண்ணு தொலைச்சி ஏது பாத்தியா? இல்லையே அம்மையப்பா. அம்மா, இந்த பக்கம் எங்க அக்காவை பாத்தீங்களா? இல்லப்பா. ஐயோ, ஐயோ பொண்ணு காணுமே. ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, ஐயோ சாமி, அம்மாரி துளசி. அப்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் பா, அக்காவை காணோம்பா. என்னடா சொல்றீங்க? சரி பாக்கலாம்டா. ஐயோ அப்பா, ஐயா என் பொண்ணை காணுங்க ஐயா. வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது போன் பண்ணுங்க ஐயா. திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனே போனீங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. உன் பொண்ணை அவனையாவது காதலிச்சிருப்பா, அவன் கூட ஓடி போயிருப்பா. அதுக்கு போய் இங்க வந்து கையாமையான்னு கத்திக்கிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க ஐயா. யோ, நல்லா யோசிச்சு சொல்லு. அவளுக்கு எவனாவது காதலா இருப்பான். ஆமாங்க ஐயா. யாரு? சரவண் ஒரு பையன் ஏங்கிட்டே வந்து என் பொண்ணு காதலிக்கிறன்னு சொன்னாங்க ஐயா. யாரு? தர்மராஜ ஐயாவோட பையனா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சரி, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் பாத்துக்கறேன் ஐயா. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. உங்களுக்கு கோடி பண்ணி கிடைக்கட்டுங்க ஐயா. சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு ஐயா. வாங்க சார். உனக்கு அப்பா கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல தம்பி, உங்ககிட்ட தான் பேசணும். எங்கிட்ட என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயில் பழைய பூசாரி மையப்பன் தான் பொண்ணு துளசியா காணாமனு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க தான் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுனீங்கன்னு அந்த பூசாரியே சொல்றான். என்ன? அதான் அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். வாயா போலீஸே, யாரோ ஒரு பொண்ணு காணாம போனதுக்கு என் பையன் கிட்ட வந்து விசாரிச்சிட்டு இருக்க என்ன விஷயம்? சும்மா ஒரு விசாரணை தான் யா. சரி சரி ஐயா, வரட்டுங்களா? தம்பி வரட்டுமா? மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க. இன்ஸ்பெக்டரே இருங்க, நாங்களும் வர்றோம். அண்ணா, என்ன துளசி காணன்னு சொல்றாங்க? எங்க போயிருப்பாங்க? அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாங்களோ. ஆமா தேவி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேயா. நம்ம தம்பி ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி பொண்ணுங்க போட்டாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். இத கொஞ்சம் பாருங்க ஐயா. தம்பி இத பாரு. எது எப்படியோ எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல அந்தஸ்தான பொண்ணா அமைச்சு கொடுத்துருங்க. சரிங்கய்யா. அந்த பொண்ணு துளசி அப்படி என்னதாயா பண்ணீங்க? என்ன நடந்தாலும் நீ வழக்கம் போல வாய மூடிட்டு தான் இருக்கணும். போதைய போட்டாம
பொண்ணுங்களோட படுத்தாமா எந்திரிச்சு போனாமா அப்படின்னு இருக்கணும். சொன்னத நான் அப்படியே ஏத்துக்கணும். சரிதானே ஐயா? சரிதானே? சரிதான் சரிதான். யாரோ அவன் நேரம் கண்ட நேரத்துல போன் பண்ணிக்கிட்டு. ஹலோ ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. ஐயா, என் பொண்ண கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா? யாரு? மெய்யப்பனா? உன் பொண்ணு என்ன கடையிலயா இருக்கா? ஊரு பூரா துளாவிக்கிட்டு இருக்கேன்டா. என் பொண்ணு தொலைச்சிட்டா எனக்கு உயிர் மாறி ஐயா. ஐயா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஐயா. என் பொண்ணை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. வயிறா போன கூப்பிடுறேன் ஐயா. ஐயா, என்னாச்சு? உனக்கான பழி தயாரா இருக்கு. இதோ நீ ஆசைப்பட்ட ரத்தம், எவ்வளவு வேணாலும் குடி. தாயே வா, உள்ள கூப்பிட வா. ஓம் ரீம் காளி ஜெய் பலிக்குட்டி ஓடிட்டா. எங்கடா அவள? புடிங்கடா அவள. ஏய் நில்லு. போல விட மாட்டேன். ஓட பாக்குறேன். சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். குருவே, அந்த பொண்ணு மலையிலிருந்து குதிச்சு செத்துட்டான்னு சொல்லிடாதீங்க. பலி கொடுத்துட்டோன்னு சொல்லுங்க, இல்லனா அவனுங்களுக்கு நாம பலிகாட ஆயிடுவோம். வாங்க சாமி. வாங்க சாமி. காரியெல்லாம் ஆச்சா? கச்சிதமா முடிஞ்சது. காளி தேவி மனம் குளிந்து பூஜையும் படையலையும் ஏத்துக்கிட்டா. இனி அடுத்தது என்ன? கோயில்ல இருக்க அம்மனுக்கு பரிகார பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் சிலைய நகர்த்தணும். அப்படி நகர்த்தினா அந்த பீடத்துக்கு அடியில இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்க குரு சொல்றாரு. அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல தேதியை பார்த்து குறிச்சு சொல்லுங்க சாமி. குவாரிய கொடுத்து காப்பாத்துங்கடான்னு சொன்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானுங்களே. என்னமோ பூஜையா மந்திரமா இவனுங்க பண்றது ஒண்ணுமே புரியலையே. என்னடா மந்திரவாதி வந்துட்டானா? வந்துட்டாமா? உங்களுக்காக தான். சரி சரி, ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க.
இனிமே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்டா. நல்லது சாமி. கோயிலுக்கு போய் வேலை ஆரம்பிங்க. நடுங்க மாட வீதியிலே தேரே தீபாராளே சிங்க குழம்பு சத்தம்.
மறுபடியும் பூஜை செஞ்சு அந்த ஆவி அழிச்சிடுறேன். சீக்கிரம் அவசை, ஆவி போறது மட்டும் இல்ல அந்த ஆஸ்தி முழுதும் எங்க கைக்கு வரணும். உடனே ஏற்பாடு செய். உடனே செய்யறேன். கமலா, நம்ம பொண்ண காணம்மா, எல்லா இடத்திலயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கலையே. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, சொல்லு, சொல்லுமா, சொல்லு, சொல்லு. அப்பா, அப்பா, அம்மா, துளசி, அம்மாடி, அம்மாடி, துளசி வந்துட்டியா? அம்மா, அம்மாடி, என்னையும் தம்பியும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? அம்மாடி, உனக்கு என்னம்மா ஆச்சு? அப்பா, நான் இந்த வீட்டை விட்டு போவேனாப்பா, மாட்டேன்பா. அப்பா, இந்த ரெண்டு நாளா எங்கம்மா இருந்த? என்ன, சிலர் கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. உன்ன கடத்துனாங்க? யாருமா கடத்துனாங்க? எதுக்குமா கடத்துனாங்க? அது மட்டும் இல்லப்பா, என்ன கடத்திட்டு போய் கொல்லவும் முயற்சி பண்ணாங்க. ஐயோ, அடுத்தடுத்து அதிர்ச்சியாவே சொல்றியே, யாருமா? அது அவங்க சும்மா விட கூடாது, சும்மா விட கூடாது. அப்பா, அமைதியா இருங்க. அதான் நான் தப்பிச்சு வந்துட்டேன்ல, நம்ம ஊரு பத்ரகாளி அம்மன் நம்ம கூட இருக்கும்போது எல்லாம் அவ பாத்துக்குவா. ஐயோ அம்மாடி, துளசி, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நீ போற இடத்துக்கு நான் வந்திருப்பேன். ஆனா தம்பி அரவிந்தன் நினைச்சு பாத்தியா? ஐயோ, அதுக்காக தான் சொல்றேன். யாரு அவங்க சொல்லு, உடனே நான் அவங்க அழிச்சிடுறேம்மா. நீங்க அழிக்க வேண்டாம்ப்பா, அதுக்கு அம்மன் இருக்கா, உங்களுக்கு அந்த பழி வேண்டாம்ப்பா. அதுக்கு இல்லம்மா. அப்பா, அவங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களே தங்களோட முடிவை தேடிக்க போறாங்க. அதுக்கான நேரமும் காலமும் வரும். நடந்தது, நடக்க போறது எல்லாம் எனக்கு இல்ல பத்ரகாளிக்கு தெரியும். அவ மேல பாரத்தை போட்டு நீங்க நிம்மதியா இருங்கப்பா. என்னது, ஒன்னும் புரியலையே. என்னென்னமா சொல்றியம்மா? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. புரியும்பா, நீங்க குடிய நிறுத்தினா எல்லாம் புரியும். எப்படிமா, எப்படி என்னால குடிக்காம இருக்க முடியும்? நான் குடிக்கலன்னா என் கமலாவை நினைச்சு நினைச்சியே சீக்கிரம் செத்துருவோம்மா. அவன் நம்மளை இப்படி விட்டுட்டு போறது காரணமே அந்த அம்மன் தான்மா. அந்த தெய்வத்தையே நம்பிக்கிறத என் கமலாவை அந்த அம்மனால காப்பாத்த முடியலையம்மா. அப்பா, அம்மாவோட சாவுக்கு அம்மன் தான் காரணம்னு எப்படி சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, அது உங்களுக்கே புரியும்.
வாங்க வாங்க. என்ன சாமி தங்கி தங்கி நிக்கிறீங்க? மாலையை வாங்கி சீக்கிரம் போடுங்க சாமி. ஆரம்பிங்க, நேரம் ஆகுது இல்ல. ஏன் தயங்குறீங்க? சீக்கிரம் ஆகட்டும். ஆ சரிங்க. ஐயோ என்னையா மாலை அறுந்துருச்சு. மாலையை நல்லா கட்டி போடுங்க சாமி. அம்மா தாயே ஆச்சரியமா இருக்கு. ஓம் மங்காள பரமேஸ்வரியே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி போற்றி, மேச்சேரி வனபத்ரகாளி அம்மனையே போற்றி, எல்லோருக்கும் எல்லா இன்பமும் பலமும் கொடுக்க அருள் புரிய வேண்டும். மேச்சேரி வனபத்ரகாளி அம்மன் தாயே போற்றி போற்றி. ஆ வாங்க எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க சாமி, எடுத்துக்கோங்க 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 சாமி எடுத்துக்கோங்க. மாலை போடுறது ஏதோ கடமைக்காக அர்ச்சனை பண்றதெல்லாம் உண்மை இல்லம்மா. உண்மையான பக்தி மட்டும்தான் அவகிட்ட செல்லுபடி ஆகும்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. வாங்கயா. ஆ வாங்க போலாம். தாயே உன் கருணையே கருணமா. அப்பப்பா இப்பதான் அவனை படுக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்ட. நீ ஏண்டி இப்படி அழுதுட்டு இருக்க பாத்தீங்களா? இவள இப்ப இவளுக்கு சாம்பார் பிடிக்கலையா? அம்மாடி தொலைசி, அம்மாடி ஏய் அழக்கூடாது. இல்ல நீ அம்மா கையில சாப்பிடுறது அந்த அம்மன் கையிலயே சாப்பிடுற மாதிரி எல்லாம் அழக்கூடாதுமா. என்னங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அந்த அம்மன் எங்க, நான் எங்க? அந்த அம்மனே நீ கட்டின மாலையை தான் முதல்ல போடுன்னு அடம்பிடிக்கிற. என்ன மாய மந்திரம் பண்ணியோ அந்த அம்மனே மயங்கிட்டா, அப்புறம் நான் ஏமாத்திரம்? மாயமும் இல்ல மந்திரமும் இல்ல, நம்ம மனசு நிறைய புனிதமான பக்தி இருந்தா அந்த அம்மனோட அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இன்னமும் நீங்க தெரியாத மாதிரி பேசுறீங்களே. நீங்க மனசார செய்யற பூஜையினால தானே இவ்வளவு குறைவான வருமானம் இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். கமலா நீ இருக்கிற இடத்துல அந்த ஆத்தாளோட அருள் நிறைஞ்சு இருக்கும். போதும் போதும் சாப்பிடுங்க இந்தாங்க. கமலா பகல்ல வேலை வேலை நுழைக்கிற, சீக்கிரம் படையண்டி. ஐயோ ஐயோ உங்களையும் குழந்தையும் கவனிக்கிறது எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வேலையா? அந்த குழந்தைங்களை கூட சுலபமா சமாளிச்சிடலாம், ஆனா இந்த வளர்ந்த குழந்தைய எப்படி சமாளிக்கிறது? ஏண்டி கமலா நான் எப்பவுமே உனக்கு குழந்தையா இருக்குதான் ஆசைப்படுறேன். குழந்தை குழந்தையாவே இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல இந்த குழந்தை எப்படி நடந்துக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? அவர் என்ன கொஞ்சம் கிட்ட வர வேண்டியது தானே? உங்ககிட்டதான் வந்து 10 வருஷம் ஆச்சே. அம்மா உன்ன கல்யாணம் செஞ்சிட்ட பிறகுதான் நல்ல வாழ்க்கை ஏங்கட்ட வந்துச்சு. நீ இல்லன்னா நானும் இல்ல, நம்ம குடும்பமும் இல்ல. கமலா நீ எவ்வளவு வசதியான வீட்டுல பிறந்தவ, ஒண்ணுமே இல்லாத என்ன காதலிச்சு செல்வத்தை எல்லாம் செருப்பா தூக்கி எறிஞ்சிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன், வசதியவே கொடுக்கலையம்மா. எனக்கு என்னங்க வசதி வேணும்? அன்பு அள்ளி கொடுக்க நீங்க, அழகான ரெண்டு குழந்தைங்க, எல்லாத்துக்கும் மேல அந்த பத்ரகாளி அம்மனோட அருள் நம்ம குடும்பத்து மேல இருக்கு. இதுக்கு மேல என்னங்க சந்தோஷம் வேணும்? ஏங்க எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்கு, உங்களுக்கு அப்புறமா தான் நான் சாகணும். ஆமாங்க,
உங்களுக்கு முன்னாடி நான் போய்ட்டா உங்களை யார் கவனிச்சுப்பாங்க சொல்லுங்க உங்களால தானா எந்த வேலையும் செஞ்சுக்க முடியாது சாப்பிடுறதுக்கு கூட நீங்க சோம்பேறித்தனப்படுவீங்க இந்த மாதிரி இருக்கும்போது நான் இல்லைன்னா நீங்க தடுமாறி போயிடுவீங்கல்ல அதாங்க அப்படி சொன்னேன் ஆனா நீங்க இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இத பார் கமலா பொண்ணுங்களை கை தட்டி கூப்பிடுற அந்த காலத்துல அவங்களை கை கூப்பி வணங்க வச்சவன் நீ இந்த உலகத்திலேயே நீ ஒரு அற்புதமான பொண்ணுமா சரி படுங்க வாங்க அம்மா தாயே ஆட்டம் போறது என்னமோ அட்டகாசமா தான் இருக்கு ஆனா இதுவரைக்கும் தானா வேஷம் போட்டுக்கவே தெரியல இந்த மனுஷனுக்கு ஏண்டி கமலா நீ வேஷம் போட்டா தாண்டி எனக்கு வேகமே வருது அதுக்கு நான் என்ன பண்றது ஆ நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் இன்னைக்கு உங்க ஆட்டம் பிரமாதமா இருக்க போகுது என்னைக்குமே ஆட்டம் கட்டி ஆடுறதுல ஏன் புருஷன் தான் ஃபர்ஸ்டா வரணும் கமலா உன்னை நினைச்சு நான் ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க அந்த ஆனானப்பட்ட சிதம்பரம் நடராஜரை என்ன ஆசீர்வதிப்பாருல்ல நீ ஒண்ணும் கவலைப்படாத
எப்படி அதை எடுக்கிறது? ஒண்ணும் புரியல. டேய் சத்தம் போடாம வாங்கடா. என்ன இருக்குனே? சத்தம் போட்டு ஊரே எழுப்பிராதீங்க. அது மட்டும் நம்ம கை கிடைச்சா பெரிய லக் லாபனே. யார் இந்த நேரத்துல? யாருக்காவது கேட்ற போது. ஓகே நான் வந்து பேச. இவர் கூட இன்னும் வீட்டுக்கு வரலையே. யாரே காணுமே? கோயில் பக்கத்துல சத்தம் கேக்குதே, போய் என்னன்னு பாப்போம். அதான் எவ்வளவு வேகமா சமாளாதா சூப்பராக என்ன பிள்ளைகளை வச்சுட்டு இந்த மெய்ய பையன் பண்ண போறானு? ஐயோ தழுக, ஐயோ தழுக, ஐயோ அடி பாவி, ஐயோ கமலா, ஐயோ என்னடி ஆச்சு, ஐயோ மகாலட்சி மாதிரி இருந்த கமலா இப்படி கிடக்குறாளு. தெய்வமே இது என்ன சோதனை? ஐயோ மலராயிருந்த என் பொண்டாடி இப்படி கருகி போயிட்டாளு. ஐயோ ஆத்தா என்ன நாயா, உன்னையே நம்பி இருந்த எனக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? ஐயோ நீ இருக்கிற இடத்திலேயே என் கமலா பொணமா கிடக்குறாளே. அம்மா நீ அவளை காப்பாத்திருக்க கூடாதா? ஏமா ஏ, நீ கடவுளா இல்லாம கல்லா இருந்து கண்டுக்காம விட்டுட்டியா? இதுதான் கருணையா? ஐயோ ஏன் கமலா எதுக்கு எடுத்தாலும் அந்த ஆத்தா இருக்கிறா, அந்த ஆத்தா இருக்கிறான்னு சொல்லுவாரு. நீ எங்க இருக்கிற? நீ எங்க? நீ எங்கமா இருக்கிற? மகராஜ் மண்ணா போயிட்டா, இனிதான் உன்னை எப்படி நம்புறது? நம்ப மாட்டே. நீ இல்ல, நீ இல்ல, நீ இல்ல, நீ இல்ல, நீ இல்லவே இல்ல. இனி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் காலு உன் கோயில்ல படாது. ஆனா அது யாரு? உன்னையே அம்மான்னு நினைச்சிருந்தல, ஆனா நீ சும்மான்னு ரூபிச்சிட்டியே. அது சரி, நீ என்ன பத்து மாசம் என்ன சுமந்தியா, பாலு ஊட்டினியா, சீராஜ்னியா? பாட்டு பாடி ஆடி வருவடே, ஆனா இப்படி என் குடும்பத்தையே ஆட வச்சிட்டியே. ஐயோ ஐயோ கமலா, கமலா, ஐயோ கமலா, பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு கமலா கமலான்னு கூப்பிடுவனே. ஐயோ இனில யாரடி கூப்பிடுவேன்? இந்த உலகத்துல கிழக்கு மேற்கு கூட எனக்கு தெரியாது. என்னை விட்டுட்டு போறதுக்கு உலகம் எப்படி மனசு வந்தது? ஐயோ கமலா, குடிப்பேன் நான், குடிப்பேன். கமலாவை தேடி போகணும்னா நான் குடிக்கணும்.
பசிக்குதுப்பா. அப்பா இப்ப தெரியுதா அந்த ஆத்தா மேல தப்பு இல்ல, உங்க அறியாமைதான் தப்பு. ஆமாமா துளசி, துளசி கொஞ்ச நேரம் நான் நானாவே இல்லம்மா. இப்ப என்ன நடந்துச்சுங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுமா. அந்த அம்மனே என்னுடைய கனவுல வந்து என்கிட்ட நேர்ல சொன்ன மாதிரி ஒரு மனப்பிரம்மமா. அம்மன் மேல இருந்த கோபம் குடியா மாறிந்ததே, இனி குடிக்க மாட்டமா, குடிக்க மாட்டமா, சத்தியமா குடிக்க மாட்டமா. அம்மா தாயே இனிமே நீதாவா என் பிள்ளைங்களை பாத்துக்கிறோம். இனிமே எனக்கு கதி அந்த பத்திரகாளியம்மன் கோயில் தான்மா. அம்மா 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 தாயே லோகமாதா. அம்மா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை தேடி வந்திருக்கிறப்பா. அம்மா உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா என் பொண்டாட்டி சாவுக்கு காரணம் நீ இல்ல, அந்த படுபாவி சண்டானங்கள்னு நல்லா புரிய வச்சிட்டமா. முதல்ல என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. ஜெய் காலே, ஓம் காலே. அந்த ஆவி, அந்த ஆவி பராசக்தி ரூபத்துல வந்தா கூட என்னோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் பலி கொடுத்த அந்த பொண்ணோட ஆவி அதே பொண்ணோட ரூபத்துல வந்தாலும் விட்டுடுவேனா? இப்ப பாருங்க. பயப்படாதீங்க, இந்த குட்டி சாத்தான் துளசி அழிச்சிடும், அதுக்கப்புறம் அத்தல புதையணும் உங்களுக்கு தான். போங்க, அந்த துளசிய கொண்டு உங்க பசிய தீர்த்துக்கங்க. போங்க. எங்க இன்னும் ஆளை காணோம், டைம் வேற ஆகுத. பயந்தே போயிட்டேன். மரத்துல இருந்து அப்படி குதிக்கிற உனக்கு ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. விபரீதமா? எனக்கா? விதிய பார்த்தே பயப்படாதவனா? அதுக்கு இல்ல தேவி, உன்னை நான் மனசார காதலிக்கிறேன். உனக்கு எந்த கெட்டது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கை வெறும் வேதனையாவே இருக்கு. உன் வாழ்க்கையில எந்த வேதனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேதனை வந்தா வந்துட்டு போகுது. எங்க அப்பா கூட தான் திடீர்னு செத்துட்டாரு. அதுக்காக நான் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதை உடனே மறக்கலையா? நீ இயல்பானவ மறந்துடுற, நான் இயலாதவன் மறக்க முடியல. கொஞ்ச நாளா எங்க குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் சொன்னேன்.
துளசி 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 நீ வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் அதான் உடனே வந்துட்டேன் அம்மா எங்க போயிருந்த உன்னை காணோம்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா கொஞ்ச நாளைக்கு எல்லாமே பிரம்மையா தான் தெரியும் தெரியணும் அதுதான் உங்களுக்கு நல்லது என்ன சொல்ற நீ நேரங்கால வரும்போது எல்லாரோட பிரம்மையும் நீங்கி உண்மையை தெரிஞ்சுப்பாங்க இங்க நீங்க அடிக்கடி வரக்கூடாது கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே காரணமா தான் சொல்றேன் நீ தேவை இல்லாம எதுவும் பேச மாட்டே எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆமா நீ திடீர்னு எங்க போனே அத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அது வரைக்கும் பொறுமையா இருங்க இப்போ நீங்க புறப்படுங்க மறுபடியும் நீங்க இங்க வர வேண்டிய இருக்கும் இப்போ புறப்படுங்க ஐயோ அம்மா நகையெல்லாம் காணாமே எல்லாரும் ஓடுவாங்க ஓடுவாங்க நகையெல்லாம் காணோம் ஐயோ ஐயோ தாயே பத்ரகாளி கருவறையை திறக்கும்போதே தெரிஞ்சு போச்சு அம்மா சோதனை யாரோ முன்னாடியே கதவை திறந்திருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்தா இப்படி இருக்கு ஆத்தாவோட நகையெல்லாம் காணாமே யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே தாயே நீதான் இதெல்லாம் கேட்கணும் அம்மா உடனே பஞ்சாயத்து கூட்டி விசாரிக்கணும் அந்த பாவிங்களை சும்மா விடக்கூடாது எங்க அப்பா சொல்றதுதான் சரி ஆளுக்கு பேசாதீங்கய்யா கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாத்தையும் விசாரிச்சாச்சுங்க இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல மெய்யப்பன் தங்கராசி தேவராசி இவங்களை தான் இன்ன விசாரிக்கல இவங்களையும் விசாரிச்சுட்டா சரியா இருக்கும் அப்ப மெய்யப்பா ஐயா கோயில்ல நடந்த திருட்டு பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பஞ்சாயத்தே தேவையில்லையே அந்த ஆளை கண்டுபிடிச்சு அங்கேயே கொண்டு இருக்கணும் ஆமா இது பெரிய காவல் தெய்வம் கொன்னுறானே கொண்டு வெட்டி பேச்சலங்க பேச வேண்டாம் ஏன் ஓம் பொண்ணு தான் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றல்ல அவ கொள்ளடிச்சிருக்க கூடாதா அப்படி பார்த்தா அர்த்த ராத்திரியில நீங்க கூட தான் அடிக்கடி கோயிலுக்கு வந்துட்டு போறீங்க ஏய் யார பார்த்து பேசுற யோசிச்சு பேசு யாரா இருந்தானே பஞ்சாயத்துல வந்துட்டா பதில் சொல்லி தான் ஆகணும் பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா நான் பேசிக்கிறேன் தலைவரையா எங்க அக்கா பொங்கப்பாளையில தலைமுழுகி சத்தியமண்ண தயார் அவங்க ரெண்டு பேரும் தயாரா எங்க அக்கா மட்டும் இல்ல குடும்பமே சத்தியமண்ண தயாரா இருக்கும் முதல்ல நீங்க சத்தியமண்ணுங்க பார்க்கலாம் தம்பி தம்பி நாங்க இருக்கோம்ல பஞ்சாயத்துல எல்லாம் இப்படி கோவப்பட கூடாது கொஞ்சம் அமைதியா இருப்பா எல்லா மக்களும் நம்ம கோயிலுக்கு வராங்க போறாங்க ஆனா இது மாதிரி ஒரு சம்பவம் நம்ம கோயில்ல இதுவரைக்கும் நடந்ததே இல்ல இதனால என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல எந்த முடிவும் முடிவில்ல இதுக்கு அந்த ஆத்தா தான் பதில் சொல்லுவா நான் அம்மன் மேலே சத்தியம் செய்றேன் நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சத்தியம் செய்யுங்க பார்க்கலாம் என்னடா இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நாங்க பாத்துக்கறோம் இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் அம்மன் மேல பயபக்தியா இருக்கிறவங்க நிச்சயம் யாரும் இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப நாங்க தான் கொள்ள அடிச்சேன்னு சொல்றியா இல்லன்னு நீங்க சொல்றீங்களா ஆமா அப்ப பயம் இல்லாம பொங்க பாலிக்கு வாங்க நான் ஊர் ஜனங்க சார்பிலையும் என் குடும்பத்தை சார்பிலையும் சத்தியம் செய்யறேன் பஞ்சாயத்து என்ன முடிவு பண்ணிருக்குன்னா துளசியும் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரும் நம்ம பொங்க பாலிக்கு வந்து தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டு நம்ம அம்மனுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணட்டும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா முதல்ல பொங்க பாலிக்கு போய் தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கங்க அப்புறமா அம்மன் கிட்ட வந்து சத்தியம் பண்ணுங்க பொய் சத்தியம் பண்றவங்க யாரா இருந்தாலும் அம்மா அப்பவே தண்டிச்சிடுவா சத்தியம் பண்ணுமா ஓம் சக்தி அம்மா தாயே
சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணாத இப்படி ஓடிட்டா அப்புறம் எப்படி அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கிறது? ஏ மேல குத்தம் இல்லைன்னு ஆதா காட்டிட்டான். ஆமாமா. அப்புறம் என்னப்பா அவங்க மேலதான் குத்தோன்னு உங்களுக்கு தெரியலையா? அவங்க நடிக்கிறது எல்லாம் ஆத்தாவுக்கு தெரியும். அவகிட்டயே நாடகமா? அவளும் அவ புருஷனும் போட்ட நாடகம் இந்த உலகத்துக்கே தெரியும்ல. நல்ல வேலைனே நெஞ்சு வலிக்குது, நாடகம் போட்டு என்ன காப்பாத்தின. நடிப்பு நாடகம் எல்லாம் நடத்துறதுக்கு நல்ல அனுபவம் வேணும்டா. சரியான நேரத்துல நல்லா நடிக்கணும், அப்பதான் நம்மளை காப்பாத்திக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் தானே என்ன உறுத்திக்கிட்டு இருக்கு? உன்னை உறுத்திக்கிட்டு இருக்கிற சமாச்சாரம் தான் என்னையும் உறுத்திக்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏனே எங்க சித்தப்பாங்க எங்க இருக்காங்க? சின்ன முதலாளி ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. அண்ணே செத்து போனவன் எப்படின்னா ஆவியா வருவா? அது ஆவியோ இல்ல பாவியோ எதுவா இருந்தாலும் சீக்கிரமே அதை அழியணும். எப்படின்னு? நாம கடத்திட்டு வந்த அந்த துளசிய அந்த மந்திரவாதி நரபலி கொடுத்துட்டேன்னு அடிச்சு சொல்றான். வந்திருக்கிறவ துளசி இல்ல, அவ ஆவிதான் துருசக்தியா வந்திருக்கான்னு அவன் அடிச்சு சொல்றான்டா. எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியல. எது எப்படியோ வேற ஒரு மந்திரவாதி மூலமா அதை அழிக்கணும். அது மட்டும் இல்லண்ணே, இந்த சரவணனுக்கும் அந்த தேவிக்கும் ஒரு முடிவு கட்டணும். ஏய் அது எனக்கு தெரியும்டா. இவங்களையும் கொண்டுட்டா சொத்து முழுக்க நமக்கு தானா? முதல்ல துளசி மேட்டர் முடிப்போம், அதுக்கப்புறம் அவங்க மேட்டர் முடிப்போம். பாவீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா? என்னையும் என் தங்கச்சியும் குள்ளவா பாக்குறீங்க? எங்களுக்கு இருக்கிற ஆபத்தை பத்தி சொல்லிட்டோம், இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இங்க வந்தாதான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு அண்ணன் சொன்னாரு. தம்பி எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அது மட்டும் இல்ல, இது எங்க குடும்பத்தோட விஷயம், எங்களை பாதிக்கிற விஷயம், எங்களால இதை தாங்கிக்க முடியாது. அப்பா அவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கட்டும், அதுதான் அவங்களுக்கு நல்லது. என்னம்மா சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றத செய்யுங்க, அவங்க இங்கே இருக்கட்டும். என்ன மெய்யப்பா, உன்னை இங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு? ஆமா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஓ சரிதான், என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உனக்கு? அப்போ நீ என்ன மறந்துட்ட? மறுபடியும் என் பிள்ளைங்களை காப்பாத்துமா. இந்த படுபாவியினாலதான் என் மக துளசி உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம், என்னால ஒண்ணும் பண்ண முடியலையம்மா. மெய்யப்பா போய் உன் வேதனையெல்லாம் ஆத்தால நினைச்சு பாட்டா பாடு, எல்லாம் சரியாயிடும். அம்மா ரூபமே ஆங்கார சக்தியே, ஓங்கார ரூபமே ஆங்கார சக்திகே, கனபத்ர காளிதாயே. அடங்காத ஆவிகள் பிடரி நெறி தோடிட இடியாக முழங்கி வருவாயே, இடியாக முழங்கி வருவாயே.
இல்லாத சமயத்திலே என்னை சோரூட்டி சீராட்டி வளர்த்தாயம்மா. வேரோடு நான் சாயும் நேரத்திலே நீ வீராப்பு காட்டினாய், இது நியாயமா? இது நியாயமா அம்மா? இது நியாயமா? ஓங்கார ரூபமே, ஆந்தார சக்தியே, பனபத்ர காளிதாயே, பனபத்ர காளிதாயே. கணி சேர்த்து என் நெஞ்சை அதில் கோர்த்து நான் சூட ரசிப்பாய காளியம்மா. இன்று தனியாக கிடந்தேனே படியோரமா, இது என்ன நாடகமா? சிறுவேப்பம் கொழுந்து என்னை மடி மீதிலே நீ வாங்கி தாங்கினாய் பல காலமா. கருவேப்பு இலை என்று இப்போது நீ தூரமாய் எரிகிறாய், இது நியாயமா? இது நியாயமா அம்மா? இது நியாயமா? ஓங்கார ரூபமே, ஆந்தார சக்தியே, பனபத்ர காளிதாயே, புலிப்பட்ட கல் என்று பழி வந்து விழும் முன்னே பொழிகின்ற விழி திறந்து வாடியம்மா. கலங்காதே என சொல்லி வந்தாயம்மா, கலிகால வினையாகும் முடிப்பாயம்மா, என் வழி போக்கும் பனபத்ர காளியம்மா. காளியம்மா, பனபத்ர காளியம்மா. ஓங்கார ரூபமே, ஆந்தார சக்தியே, பனபத்ர காளிதாயே, பத்ர காளிதாயேப்பா. சொல்லுங்கய்யா. இந்த அம்மாவோட உண்மையான பக்தன் நீ. உன்னை மறுபடியும் இங்க வரவழைச்சு அவ ஏத்துக்கிட்டா. கவலைப்படாத, அவ உன்னை பார்த்துப்பா, தைரியமா இரு. சாமி, இப்ப என் பொண்ணுக்கு வந்துகிற ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்துங்க ஐயா. ஆபத்தா? அப்படி என்ன ஆபத்து ஐயா? என் பொண்ணு சரவணன் ஒரு பையனை மனசார காதலிக்கிறாயா. இதுதான் நடந்தது? இவ்வளவுதானா ஐயா? இதுக்கு பயப்படுற? இது ஒரு சாதாரண விஷயம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிங்க ஐயா. அம்பாள் மேல பாரத்தை போட்டுட்டு சரிங்க. பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் உடனடியா கல்யாணம் பண்ணி வை, எல்லாம் சரியா போயிடும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நல்லது, நான் வரேன். நல்லா கணக்கு பார்த்து சொல்லு, எங்களோட சொத்து எவ்வளவு இருக்கு, அது எங்கெங்க இருக்கு, அத ரெண்டா பிரிச்சு எழுதுனா ஆளுக்கு எவ்வளவு வரும், அத ஒன்னா ஆக்குனா மொத்தத்துல எனக்கு எவ்வளவு வரும். எல்லா கணக்கையும் பார்த்தாச்சியா? இன்னும் ஹாஃப் அன் அவர்ல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடும். அண்ணே, ரெண்டு பங்கா ஒரு பங்கான்னு கணக்கு போட்டு இருக்கட்டேனே, இப்ப நடக்க போற கணக்கே வேற மாதிரி இருக்குனே. என்னடா சொல்ற நீ? சரி, நீ போ, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கய்யா. அண்ணே, நம்ம சரவணனுக்கும் துளசிக்கு கல்யாணம் நடக்க போகுதுனே. நடக்கட்டும் முதலாளி. ஊரறிய அந்த கல்யாணம் நடந்துட்டா முழுசா அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது முதலாளி. நல்லது,
ஊர் ஜனங்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முதலாளி. ரொம்ப நல்லது. அண்ணே முட்டாள் இவ்வளவு சொல்லிட்டு நிக்கிறீ வெக்கமா இல்ல? இனி யாரை துளசியை கொண்டு இருக்கணும்ல? போங்கடா போய் அந்த பொண்ணு தூக்கிட்டு வாங்க. ஏற்கனவே அந்த மந்திரவாதி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த யாகத்தோட யாகமா போட்டு பொசுக்கிறலாம். கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கியா? உன்ன பொண்ண கல்யாணம் ஆயிருந்தா தெரியும். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வாங்கிட்டு வருவோம். டேய் இப்பவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கடா. உன் கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும்ல. நல்ல ஆளுமாமா நீங்க. தம்பி இதுல தலையிடாதீங்க. சின்ன முதலாளி கூட பார்க்க மாட்டேன். ஒண்ணும் பண்ண முடியல. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நல்லா பார்த்து பலி கொடுங்க, இல்லன்னா அவங்களுக்கு நாம பலிகேடாயிடுவோம். யாரா நீங்க? என்ன விடுங்கடா. ஓடி டேய் விடுங்கடா. ஓடி உள்ள ஓடி உள்ள ஓடி செஞ்சு குடு. தம்பி என்னடா இன்ன ஆள காணோம் இல்லடா. ஐயோ எங்க தேடியே காணலையே. ஐயோ டே தம்பி அரவிந்தா. ஐயோ அம்மாடி துளசி அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ துளசி யோ மந்திரவாதி பணிகடா வந்துருச்சு. சீக்கிரம் வேலைய முடி. ஜெய்
எங்க சித்தப்பாங்க மேலதான் டவுட்டா இருக்கு. வாங்க கோரி பக்கம் போய் தேடி பாக்கலாம். சீக்கிரமா பா, இங்க பாருங்க என்ன நடந்திருக்கும். ஐயோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையப்பா. எல்லாரும் செத்து கிடக்குறாங்களே. என் மக தொலைச்சி காணமே. ஐயோ கடவுளே, அம்மா என்ன செய்ய போயிருப்பா. எல்லாம் செத்து கிடக்குறானுங்களே. நான்தான் இப்போ உன் மனைவியா காட்சி தந்ததும் நான் தான். இனிமே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது. வீட்டுக்கு போ. அங்க உன் மக துளசி வந்திருப்பா. மலையிலிருந்து விழுந்தவளை காப்பாத்தி இத்தனை நாளா ஏன் பாதுகாப்புல வச்சிருந்த, இப்ப அவளை உன்கிட்டயே ஒப்படைச்சிட்ட. சந்தோஷமா போ. அம்மா, மதுரையில மீனாட்சியா இருக்கிறதும் நான் தான், காஞ்சியில காமாட்சியா இருக்கிறதும் நான் தான், இப்போ இந்த மேச்சேரியில வனபத்ர காளியா இருக்கிறதும் நான் தான். அம்மா, தாயே பத்ரகாளி அம்மா. அம்மா, ஓ கருணையே கருணையம்மா, ஓ கருணையே கருணையம்மா தாயே.